ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நிதான நாமத்தினாலே இந்த காலை வேளையில் இந்த ஆன்லைன் சர்வீஸ்க்கு உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளாகி நாம் இணைந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆலயங்களுக்கு போக முடியாதபடி, ஆராதனையில் கலந்து கொள்ள முடியாதபடி இருக்கிறவர்களுக்காகத்தான் இந்த விசேஷத்தை ஜெபம். ஆகவே நீங்கள் எங்களோடு இணைந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு அது ஏதுவாக இருக்கும். கர்த்தரை ஆசீர்வதிக்கட்டும். ஆண்டவர் செய்த நன்மைகளை எண்ணி பார்த்து தேவனை துதிக்கும்படியாக, அப்படி நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. எல்லாரும் சேர்ந்து கரங்களை தட்டி விடுதலையோடு பாடுவோமா? எண்ணி எண்ணிப்பா எண்ணிப்பா எபனேசர் செய்த நன்மைகளை, எண்ணி எண்ணிப்பார் எண்ணிப்பா எபனேசர் செய்த நன்மைகளை. நன்றி நன்றி நன்றி, கோடி கோடி நன்றி, பலிகளை செலுத்திடுவோ. நன்றி நன்றி நன்றி, கோடி கோடி நன்றி, பலிகளை செலுத்திடுவோ. மீண்டும் சொல்லுவோ, நன்றி நன்றி நன்றி, கோடி கோடி நன்றி, பலிகளை செலுத்திடுவோ. நன்றி நன்றி நன்றி, கோடி கோடி நன்றி, பலிகள் செலுத்திடுவோ. எண்ணி எண்ணிப்பா எண்ணிப்பா எபனேசர் செய்த நன்மைகளை, எண்ணி எண்ணிப்பா எண்ணிப்பா எபனேசர் செய்த நன்மைகளை. தண்டிக்கப்பட்டார் நம் மன்னிப்படைய நீதிமானாக்கினாரே, நொறுக்கப்பட்டார் நம் மீட்படைய நித்திய ஜீவன் தந்தா. தண்டிக்கப்பட்டார் நம் மன்னிப்படைய நீதிமானாக்கினாரே, நொறுக்கப்பட்டார் நம் மீட்படைய நித்திய ஜீவன் தந்தா. நன்றி 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 நன்றி, கோடி கோடி நன்றி, பலிகள் செலுத்திடுவோ. நன்றி நன்றி நன்றி, கோடி கோடி நன்றி, பலிகளை செலுத்திடுவோம். மீண்டும் சொல்லுவோம், நன்றி நன்றி நன்றி, கோடி கோடி நன்றி, பலிகளை செலுத்திடுவோ. நன்றி நன்றி நன்றி, கோடி கோடி நன்றி, பலிகளை செலுத்திடுவோ. எண்ணி எண்ணிப்பா எண்ணிப்பா எபனேசர் செய்த நன்மைகளை, ஓ எண்ணி எண்ணிப்பா எண்ணிப்பா எபனேசர் செய்த நன்மைகளை. காயப்பட்டார் நம் சுகமாக நோய்கள் நீங்கினதே, சுமந்து கொண்டார் நம் பாடுகள் சுகமானும் தழும்புகளா. காயப்பட்டார் நம் சுகமாக நோய்கள் நீங்கினதே, சுமந்து கொண்டார் நம் பாடுகள் சுகமானும் தழும்புகளா. நன்றி நன்றி நன்றி, ஓ கோடி கோடி நன்றி, பலிகளை செலுத்திடுவோ. நன்றி 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 நன்றி, கோடி கோடி நன்றி, பலிகளை செலுத்திடுவோ. மீண்டுமாய் நன்றி நன்றி நன்றி, கோடி கோடி நன்றி, பலிகளை செலுத்திடுவோ. நன்றி நன்றி நன்றி, கோடி கோடி நன்றி, பலிகளை செலுத்திடுவோம். ஆண்டவர் செய்த நன்மைகளை எண்ணி எண்ணிப்பா எண்ணிப்பா எபனேசர் செய்த நன்மைகளை, எண்ணி எண்ணிப்பா எண்ணிப்பா எபனேசர் செய்த நன்மைகளை.
சாபமானா நம் சாபம் நீங்க மீட்டாரே சாபத்தி நின்று ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் பெற்றுக்கொண்டும் சிலுவையினார் சாபமானாவும் சாபம் நீங்க மீட்டாரே சாபத்தி நின்று ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் பெற்றுக்கொண்டும் சிலுவையினார் நன்றி ஹல்லேலூயா கோடி கோடி நன்றி பாலிகளை செலுத்திடுவோம் நன்றி 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 கோடி கோடி நன்றி பாலிகளை செலுத்திடுவோம் சொல்லலமா நன்றி 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 கோடி கோடி நன்றி பாலிகளை செலுத்திடுவோம் நன்றி 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 கோடி கோடி நன்றி பாலிகளை செலுத்திடுவோம் எபனேசர் செய்த நன்மைகளை சொல்லலாமா எண்ணி எண்ணிப்பா எண்ணிப்பா எபனேசர் செய்த நன்மைகளை எண்ணி எண்ணிப்பா எண்ணிப்பா எபனேசர் செய்த என்னோடு சேர்ந்து எத்தனை பேர் இன்றைக்கு பாடி ஆராதிப்பதற்கு ஆயத்தமாயிருக்கிறீர்கள் ஆமேன் இந்த ஆமேன் புதிய மாதத்தை காண்பதற்கு ஆண்டு உதவி செய்திருக்கிறாரே அவர் செய்த நன்மைகளை அவர் நடத்தின விதங்களை உங்க வாழ்க்கையில எண்ணி பார்க்க முடியுமா அந்த ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க ஓஹோ எண்ணி எண்ணிப்பா எண்ணிப்பா எபனேசர் செய்த நன்மைகள் ஓ எண்ணி எண்ணிப்பா எண்ணிப்பா எபனேசர் நன்றி சொல்லுங்க பார்க்கலாம் நன்றி 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 கோடி கோடி நன்றி பாலிகளை செலுத்திடுவோம் நன்றி 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 கோடி கோடி நன்றி பாலிகளை மீண்டுமாய் கரங்களை தட்டி பாடலாமா நன்றி நன்றி இயேசுபா நன்றி பாலிகளை செலுத்திடுவோ நன்றி 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 கோடி கோடி நன்றி பாலிகளை செலுத்திடுவோ உண்மையாய் தேவனுக்கு நன்றி சொல்லுங்க அவர் நம்மை தொடர்ந்து ஆசீர்வதிப்பார் நம்முடைய தேவன் வாக்கு தத்தங்களின் தேவன் கர்த்தர் இன்றைக்கு ஒரு புதிய நாளை காண்பதற்கு ஆண்டு உதவி செய்திருக்கிறார் ஒரு புதிய மாதத்திற்குள்ளும் நாம் பிரவேசித்திருக்கிறோம் இத்தனை மாதங்களும் தேவன் நம்மை நடத்தினார் அவர் வல்லமை உள்ள தேவன் அவருடைய நடத்துதல் மிக ஆச்சரியமானது ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிறவர் நம்முடைய ஆண்டவர் ஹல்லேலூயா நிச்சயமாக சொல்கிறேன் இந்த மாதத்திலே புதிய காரியங்களை நன்மைகளை ஆசீர்வாதங்களை நிச்சயமாக உங்களுக்கு தேவன் தருவார் எதிர்பார்ப்பதை விட பெரிய காரியங்களை நினைப்பதை விட அதிகமான காரியங்களை ஆண்டவர் செய்வார் என்கிற விசுவாசத்தோடு எல்லோடு சேர்ந்து பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம் வாக்கு பண்ணினவர் மாறிடார் வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார் என்ற இந்த பாடலை சேர்ந்து பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம் வாக்கு பண்ணினவர் மாறிடா வாக்கு தத்தம் நிறைவேற்றுவா வாக்கு பண்ணினவர் மாறிடா வாக்கு தத்தம் நிறைவேற்றுவா சோர்ந்து போகாதே நீ சோர்ந்து போகாதே சோர்ந்து போகாதே அழைத்தவர் உண்மையுள்ளவா சோர்ந்து போகாதே நீ சோர்ந்து போகாதே சோர்ந்து போகாதே உன்னை அழைத்தவர் உண்மை உள்ளவா காலங்கள் கடந்ததோ தாமதம் ஆனதோ உன் வாழ்வில் தொலைந்து மீண்டும் சொல்வோம் காலங்கள் கடந்ததோ தாமதம் ஆனதோ வாக்கு தத்தங்கள் உன் வாழ்வில் தொலைந்ததோ வாக்கு தந்தவர் சிறந்தவர் சிறந்ததை தருபவர் ஏமாற்றங்கள் இல்லையே
நமக்கு தந்தவர் சிறந்தவர் சிறந்ததே தருபவர் நீ மாற்றங்கள் இல்லையே வாக்கு பண்ணினவர் மாறிடா வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார் வாக்கு பண்ணினவர் மாறிடா வாக்கு தத்தம் சோர்ந்து போகாதே சோர்ந்து போகாதே நீ சோர்ந்து போகாதே சோர்ந்து போகாதே உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர் மீண்டுமா சோர்ந்து போகாதே நீ சோர்ந்து போகாதே சோர்ந்து போகாதே உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர் அவர் மனிதர் அல்லவே போய் சொல்வதில்லையே அவர் உண்மை உள்ளவர் வாக்கு மறப்பதில்லையே எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமா அவர் மனிதர் அல்லவே போய் சொல்வதில்லையே அவர் உண்மை உள்ளவர் வாக்கு மறப்பதில்லையே வேண்டுமா போய் சொல்வதில்லையே அவர் உண்மை உள்ளவர் வாக்கு மறப்பதில்லையே வாக்கு தந்தவர் சிறந்தவர் சிறந்ததை தருபவர் ஏமாற்றங்கள் இல்லையே வாக்கு தந்தவர் சிறந்தவர் சிறந்ததை தருபவர் ஏமாற்றங்கள் இல்லையே சோர்ந்து போகாதே நீ சோர்ந்து போகாதே சோர்ந்து போகாதே உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர் சோர்ந்து போகாதே நீ சோர்ந்து போகாதே சோர்ந்து போகாதே உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர் வாக்கு பண்ணினவர் மாறிடா வாக்கு தத்தம் நிறைவேற்றுவா வாக்கு பண்ணினவர் மாறிடா வாக்கு தத்தம் நிறைவேற்று மீண்டும் சொல்ல போகிறோம் காலங்கள் கடந்ததோ தாமதமானதோ வாக்குத்தத்தங்கள் உன் வாழ்வில் தொலைந்ததோ எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமா காலங்கள் கடந்ததோ தாமதமானதோ வாக்குத்தத்தங்கள் உன் வாழ்வில் தொலைந்ததோ காலங்கள் கடந்ததோ தாமதமானதோ வாக்குத்தத்தங்கள் உன் வாழ்வில் தொலைந்ததோ வாக்கு தந்தவர் சிறந்தவர் சிறந்ததை தருபவர் ஏமாற்றங்கள் இல்லையே வாக்கு தந்தவர் சிறந்தவர் சிறந்ததை தருபவர் ஏமாற்றங்கள் இல்லையே சொந்து போகாதே சொந்து போகாதே நீ சோர்ந்து போகாதே சோர்ந்து போகாதே உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர் சோர்ந்து போகாதே நீ சோர்ந்து போகாதே சோர்ந்து போகாதே உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர் விடுமாய் சோர்ந்து போகாதே நீ சோர்ந்து போகாதே சோர்ந்து போகாதே உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர் வாக்கு பண்ணினவர் மாறிடா வாக்கு தத்தம் நிறைவேற்றுவா வாக்கு பண்ணினவர் மாறிடா வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார் எத்தனை பேருடைய வாழ்க்கையில இன்னைக்கு விசுவாசிக்கிறீர்கள் வாக்கு தத்தங்கள் மாறுவதில்லை கர்த்தர் அதை நிறைவேற்றுவதற்கு உண்மை உள்ளவர் ஆமென் கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம் இயேசு நல்லவர் தேங்க்யூ லார்ட் தேங்க்யூ லார்ட் யூதாவின் ராஜ சிங்கம் நீரே அல்பாவும் ஒமேகாவும் நீரே தேவனை உயர்த்தி மகிமைப்படுத்த போகிறோம் ஆதியும் அந்தமும் ஆனவர் அல்பாவும் ஒமேகாவுமானவர் அவர்தான் நமக்கு சகலத்தையும் வாய்க்க செய்கிற கர்த்தர் எல்லாவற்றுக்கு எல்லாமாய் இருக்கிறவர் அந்த தேவனை உயர்த்தி பாடுவோம் கரங்களை தட்டி சேர்ந்து பாடலாமா யூதாவின் ராஜ சிங்கம் நீரே அல்பாவும் ஓமேகாவும் நீரே வல்லாமை கானம் ஞானம் மகிமையும் யூதாவின் ராஜ சிங்கம் நீரே அல்பாவும் ஓமேகாவும் நீரே
வல்லமை தானம் ஞானம் மகிமையும் துதியையும் பெற்றுக்கொள்ள பாத்திர நீரே பாவமானிரே என்னை நீதியாக்கிட சாபமானிரே எந்த சாபம் நீக்கிட காயமானிரே எந்த நோய்கள் தீர்த்திட ஏழையானிரே எந்த மேல்மை நீக்கிட பாவமானிரே என்னை நீதியாக்கிட சாபமானிரே எந்த சாபம் நீக்கிட காயமானிரே எந்த நோய்கள் தீர்த்திட ஏழையானிரே எந்த ஏழ்மை நீக்கிட நீரென்றும் எந்த நல்ல மீட்பன் என்னாலும் தாழ்ச்சி அடையேனே அமர்ந்த தண்ணி பாசம் புல்வெளியில் என்னை மீட்டு நித்தம் காக்கும் நல்ல தேவனே நீரென்றும் எந்த நல்ல மீட்பன் என்னாலும் தாழ்ச்சி அடையேனே அமர்ந்த தண்ணி பாசம் புல்வெளியில் என்னை மீட்டு காக்கும் நல்ல தேவனே பகைவர் முன்பாக பந்தி ஆயத்தம் செய்தி தலையை எண்ணையால் அபிஷேகமும் செய்தி ஜீவனாலெல்லாம் நன்மை கிருபை தொடருமே நான் கர்த்தர் வீட்டினில் நீடித்து வாழ்வேனே பகைவர் முன்பாக பந்தி ஆயத்தம் செய்தி தலையை எண்ணையால் அபிஷேகமும் செய்தி ஜீவனாலெல்லாம் நன்மை கிருபை தொடருமே நான் கர்த்தர் வீட்டினில் நீடித்து வாழ்வேனே என்னாவு உந்த நீதியையும் நாளெல்லாம் உந்த தூதியையும் ஓயாமல் போற்றி பாடும் குறைவை எல்லாம் நீக்கி போடும் கைவிடாத நல்ல தேவனே என்னாவு உந்த நீதியையும் நாளெல்லாம் உந்தன் தூதியையும் ஓயாமல் போற்றி பாடும் குறைவை எல்லாம் நீக்கி போடும் கைவிடாத நல்ல தேவனே உமது மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி என் குறைவுகளெல்லாம் நீரைவாக்கும் தேவனே ஏகுவாயிரே நீர் எந்த நெல்ஷடாய் போதுமானவரிலும் மிகவும் அதிகமானவர் உமது மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி என் குறைவுகளெல்லாம் நீரைவாக்கும் தேவனே ஏகுவாயிரே நீர் எந்த நெல்ஷடா போதுமானவரிலும் மிகவும் அதிகமானவர் யூதாவின் ராஜ சிங்கம் நீரே அல்பாவும் ஓமேகாவும் நீரே வல்லமை தானம் ஞானம் மகிமையும் துதியையும் பெற்றுக்கொள்ள பாத்திர நீரே விந்து சொல்வோ யூதாவின் ராஜ சிங்கம் நீரே அல்பாவும் ஓமேகாவும் நீரே வல்லமை தானம் ஞானம் மகிமையும் துதியையும் பாவமானிரே என்னை நீதியாக்கிட சாபமானிரே எந்த சாபம் நீக்கிட காயமானிரே எந்த நோய்கள் தீர்த்திட ஏழ்மையானிரே எந்த ஏழ்மை நீக்கிட பாவமானிரே என்னை நீதியாக்கிட சாபமானிரே எந்த சாபம் நீக்கிட காயமானிரே எந்த நோய்கள் தீர்த்திட நிரப்பும்படிக்கு விரும்புகிறார் நிச்சயமாகவே இந்த காலவெளியில் ஒருமித்து தேவனை துதித்து பாருங்கள் பிரசன்னத்தை அனுபவிப்பீர்கள் எல்லாம் சேர்ந்து சொல்ல போகிறோம் ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே
ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே விலகாத மேகம் நீ முன் செல்லும் மேகம் நீ விலகாத மேகம் நீ முன் செல்லும் மேகம் நீ ஆவியானவரே நின் ஆவியானவரே வல்ல ஆவியானவரே தெளிவினாவியானவரே ஆவியானவரே அன்பின் ஆவியானவரே ஆவியானவரே தெளிவினாவியானவரே ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடு மீண்டும் சொல்லுவோ மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே என் பேச்சில என் மூச்சில என் சொல்லில என் செயலில கலந்திருக்கீங்க என் நினைவில என் நடத்தையில என் உணர்வில என் உயிரில கலந்திருக்கீங்க என் பேச்சில என் மூச்சில என் சொல்லில என் செயலில கலந்திருக்கீங்க என் நினைவில என் நடத்தையில என் உணர்வில என் உயிரில கலந்திருக்கீங்க அன்பினாவியானவரே விலையேற பெற்றவரே என்னை ஆளும் பரிசுத்தரே நன்றி ஐயா அன்பினாவியானவரே விலையேற பெற்றவரே என்னை ஆளும் பரிசுத்தரே ஐயா ஆவியானவரே ஆவியானவரே அன்பின் ஆவியானவரே வல்ல ஆவியானவரே 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 அன்பின் ஆவியானவரே 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 ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே சேர்ந்து சொல்வோ மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே ஒரு மகிமையின் மேகம் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தரை ஆராதித்துக் கொண்டிருக்கும் பொழுது அவருடைய மகிமையின் மேகம் ஆமென் தேவ ஜனத்தை மூடுகிறது எல்லாரும் சேர்ந்து சொல்வோம் ஹல்லேலூயா கரங்களை உயர்த்தி இல்லாவிட்டால் கரங்களை அசைத்து எல்லாரும் சொல்ல போகிறோம் ஆவியானவரே அன்பின் ஆவியானவரே நீங்கள் ஒருமித்து தேவனை துதிக்கும் பொழுது அப்படி மகிமையின் பிரசன்னத்தை அனுபவித்து ஆராதித்து பாருங்கள் அதுவே மேலான பாக்கியம் சேர்ந்து சொல்லலாமா ஆவியானவரே அன்பின் ஆவியானவரே வல்ல ஆவியானவரே தெளிவினாவியானவரே ஆவியானவரே அன்பின் ஆவியானவரே தெளிவினாவியானவரே மீண்டுமா ஆவியானவரே அன்பின் ஆவியானவரே வல்ல ஆவியானவரே தெளிவினாவியானவரே ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே
ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே நாம் ஆராதிக்கிற தேவன் சிறந்தவர் அவர் பெரியவர் அவர் வல்லமை உள்ளவர் அவர் மகத்துவமானவர் ஓ ஹல்லேலூயா நீரே எல்லா நீரே இயேசுவே நீரே எல்லா நீரே வல்லவரே நீ வல்லவரே நல்லவரே நீ நல்லவரே வல்லவரே வல்லவரே நீ வல்லவரே நல்லவரே நீ நல்லவரே நீரே எல்லா நீரே இயேசுவே நீரே எல்லா நீரே உன்னதரே நீர் உயர்ந்தவரே சிறந்தவரே அழகில் சிறந்தவரே உன்னதரே உயர்ந்தவரே சிறந்தவரே அழகில் சிறந்தவரே சென்று சொல்வோம் வல்லவரே நீ வல்லவரே நல்லவரே ஹல்லேலூயா தைக்குலா வல்லவரே நீ வல்லவரே நல்லவரே நீ நல்லவரே நீரே எல்லா நீரே இயேசுவே நீரே எல்லா நீரே பெரியவரே கனத்திற்குரியவரே பரிசுத்தரே பரிசுத்தரே என்னை படைத்தவரே கரங்களை உயர்த்தி பெரியவரே கனத்திற்குரியவரே பரிசுத்தரே என்னை படைத்தவரே சொல்லலாமா வல்லவரே நீ வல்லவரே நல்லவரே நீ நல்லவரே அவர் ஒருவர் தான் துதிக்கு பாத்திரராயிருக்கிறார் அவர் ஒருவர் தான் புகழப்படுகிற தெய்வமாயிருக்கிறார் என்னோடு சேர்ந்து சொல்லலாமா பாத்திரரே துதிக்கு பாத்திரரே பரிகாரியே எந்த பரிகாரியே பாத்திரரே பரிகாரியே எந்த பரிகாரியே வல்லவரே நீ வல்லவரே இயேசுவே
நீரே எல்லா நீரே இயேசுவே நீரே எல்லா நீரே நீரந்தன் தேவன் நீரந்தன் கோட்டை நீரந்தன் ஜீவன் நீரே எல்லா நீரந்தன் தேவன் நீரந்தன் கோட்டை நீரந்தன் ஜீவன் நீரே எல்லா அவர்தான் நமக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமாக இருக்கிறார் நாம் ஆராதிக்கிற தேவன் நம்மை ஆமென் கவனித்துக் கொண்டே இருக்கிறார் நீதிமான்களை ஒருபோதும் அவர் தள்ளாடவிட்டார் என்று எழுதியிருக்கிறது அப்படி கூடார மறைவுக்குள்ளே அப்படி ஜனத்தை மறைத்து வைத்திருந்தார் ஆகவே தான் பாத்திரராயிருக்கிற இயேசுவை துதிக்கு பாத்திரராயிருக்கிற தேவனை நாம் உயர்த்தும்படியாய் துதிக்கும்படியாய் கர்த்தர் நமக்கு உதவி செய்திருக்கிறார் ஹல்லேலூயா தேங்க் யூ லார்ட் ஆண்டவருக்கு முழு இருதயத்தோட நன்றி சொலுத்துங்க முழு பலத்தோட அவர் ஆராதிங்க எல்லோரும் சேர்ந்து கரங்களை தட்டி உற்சாகமாய் சொல்ல போகிறோம் ஒரு பழைய பாட எல்லாருக்கும் தெரிந்த மிகவும் நேர்த்தியான அழகாய் ரசித்து பாட வேண்டிய ஒரு பாடல் இயேசுவை போல் அழகுள்ளோர் யாரும் இல்லை பூவினில் இதுவரை கண்டதில்லை காண்பதும் இல்லை எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமா இயேசுவை போல் அழகுள்ளோர் யாரும் இல்லை பூவினில் இதுவரை கண்டதில்லை காண்பதும் இல்லை இயேசுவை போல் அழகுள்ளோர் யாரும் இல்லை பூவினில் இதுவரை கண்டதில்லை காண்பதும் இல்லை புராண அழகுள்ளவரை பூவில் எந்த வாழ்க்கை அது நீரை போதும் வேற வேண்டாம் இந்த நண்பர் இயேசுவை மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன் வெறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன் புராண அழகுள்ளவரே பூவில் எந்த வாழ்க்கை அதில் நீரை போதும் வேற வேண்டாம் இந்த நண்பரே மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன் வெறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன் சம்பூரண அழகுள்ளோர் என்னை மீட்டு கொண்டீரே சம்பூரணமாக என்னை உந்தனுக்கின்றே சம்பூரண அழகுள்ளோர் என்னை மீட்டு கொண்டீரே சம்பூரணமாக என்னை உந்தனுக்கின்றே புராண அழகுள்ளவர் பூவில் எந்த வாழ்க்கை அதில் நீரை போதும் வேற வேண்டாம் இந்த நண்பரே மண்ணுக்காக மாணிக்க வெறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன் புராண அழகுள்ளவரே பூவில் எந்த வாழ்க்கை அது நீரை போதும் வேற வேண்டாம் இந்த நண்பரே மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன் வெறும் மண்ணுக்காக தினம் தோறும் உம்மில் உள்ள அன்பு என்னில் பொங்குதே நேசரே நீர் வேகம் வந்து என்னை சேருமே தினம் தோறும் உம்மில் உள்ள அன்பு என்னில் பொங்குதே நேசரே நீர் வேகம் வந்து என்னை சேருமே புராண அழகுள்ளவரே பூவில் எந்த வாழ்க்கை அது நீரை போதும் வேற வேண்டாம் இந்த நண்பரே மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன் மண்ணுக்காக மாணிக்கத்தை நின்று சொல்லாமா புராண அழகுள்ளவர் பூவில் எந்த வாழ்க்கை அதில் நீரை போதும் வேற வேண்டாம் இந்த நண்பரே மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன் வெறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன் நீர்மேல் மோதும் கூமேலை போல் மின்னும் ஜட மோகமே என்மேல் வந்து வேகமாக மோதி அடித்தா நீர்மேல் மோதும் கூமேலை போல் மின்னும் ஜட மோகமே என்மேல் வந்து வேகமாக மோதி
மோதி அடித்தா பூரண அழகுள்ளவரே பூவில் இந்த வாழ்க்கை அதி நீரே போதும் வேறே வேண்டாம் இந்த நண்பரே சுவே மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன் வெறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன் பூரண அழகுள்ளவர் கோவில் எந்த வாழ்க்கை அதில் நீரே போதும் வேறே வேண்டாம் எந்த நண்பரே சுவை மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன் வெறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன் ஹல்லேலூயா ஒரு சங்கீத பகுதியை நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். சங்கீதம் 42 42வது சங்கீதத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கப் போகிறோம். மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. என் ஆத்துமா தேவன் மேல் ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமாயிருக்கிறது. நான் எப்பொழுது தேவனுடைய சந்நிதியில் வந்து நிற்பேன்? உன் தேவன் எங்கே என்று அவர்கள் நாள்தோறும் என்னிடத்தில் சொல்லுகிறபடியால் இரவும் பகலும் என் கண்ணீரே எனக்கு உணவாயிற்று. முன்னே நான் பண்டிகை ஆசரிக்கிற ஜனங்களோடே கூட நடந்து கூட்டத்தின் கழிப்பும் துதியுமான சத்தத்தோடே தேவாலயத்திற்கு போய் வருவேனே. இவைகளை நான் நினைக்கும்போது என் உள்ளம் எனக்குள்ளே உருகுகிறது. என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தியங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு. அவர் சமூகத்து ரட்சிப்பு நிமித்தம் நான் இன்னும் அவரை துதிப்பேன். என் தேவனே என் ஆத்துமா எனக்குள் கலங்குகிறது. ஆகையால் யோர்தான் தேசத்திலும் எர்மோன் மலைகளிலும் சிறுமலையிலும் இருந்து உம்மை நினைக்கிறேன். உமது மதகுகளின் இறைச்சலால் ஆழத்தை ஆழம் கூப்பிடுகிறது. உமது அலைகளும் திரைகளும் எல்லாம் என் மேல் புரண்டு போகிறது. ஆகிலும் கர்த்தர் பகல் காலத்திலே தமது கிருபையை கட்டளையிடுகிறார். ராக்காலத்திலே அவரை பாடும் பாட்டு என் வாயில் இருக்கிறது. என் ஜீவனுடைய தேவனை நோக்கி விண்ணப்பம் செய்கிறேன். நான் என் கண்மலையாகிய தேவனை நோக்கி ஏன் என்னை மறந்தீர்? சத்ருவினால் ஒடுக்கப்பட்டு நான் ஏன் துக்கத்துடனே தெரிய வேண்டும் என்று சொல்லுகிறேன். உன் தேவன் எங்கே என்று என் சத்துருக்கள் நாள்தோறும் என்னோடே சொல்லி என்னை நீந்திப்பது என் எலும்புகளை உருவ குத்துகிறது போல் இருக்கிறது. என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தியங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு. என் முகத்துக்கு ரட்சிப்பும் என் தேவனுமாயிருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலும் பரிசுத்த ஆவியானவர் தொடர்ந்து நம்மோடு கூட பேசும்படியாக தேவனுடைய கரத்திலே நம்மை ஒப்பு கொடுத்து கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிக்கப் போகிறோம். பரிசுத்தமுள்ள பிதாவே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை ஆராய்ந்து அறிந்திருக்கிறவரே, உமக்கு ஸ்தோத்திரம். என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தியங்குகிறாய்? கர்த்தரை நோக்கி காத்திரு என்று எழுதியிருக்கிற அந்த வசனத்தின்படி இந்த நாளிலும் தேவனுடைய சமூகத்திலே உம்முடைய முகத்தை நோக்கி பார்த்து கொண்டு உமக்கு காத்திருக்கிற ஒவ்வொருவர் மீது உம்முடைய கிருபையும் உம்முடைய அபிஷேகமும் இறங்கட்டும். அப்பா, மான்கள் நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல் எங்கள் ஆத்துமா உம்முடைய வார்த்தைகளுக்காக வாஞ்சித்து கதறுகிறது. இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு பேசுவீராக. தேவன் எங்களுக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற நல்ல வார்த்தைகளை தந்து எங்களை ஒரு விசை பலப்படுத்தும் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தை தான் எங்களை பலப்படுத்துகிறது, எங்களை தேற்றுகிறது, எங்களை தைரியப்படுத்துகிறது, மீண்டும் கர்த்தருக்காக எங்களை வாழ வைக்கிறது, எங்களை உயிர்ப்பிக்கிற அந்த ஜீவனுள்ள வார்த்தைகள் பரலோகத்திலிருந்து இறங்கி வருவதாக. தேவனுடைய பிரசன்னம் எங்களை ஆளுகை செய்யட்டும். உடைய வார்த்தைகளுக்கு விரோதமாயிருக்கிற எல்லா தடைகளும் மாறி போகட்டும். தொடர்ந்து ஆவியானவர் எங்களோடு பேசும். எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் இயேசு இரட்சகர் நாமத்தில் பிதாவே, ஆமேன். ஆண்டவர் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த நாளில மீண்டும் உங்களை நான் அன்போடு வாழ்த்துகிறேன். ஆண்டவர் நமக்கு தந்ததான இந்த நல்ல மகத்துவமான நேரங்களுக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். இன்றைக்கு தேவன் நம்மோடு பேசும்படியாக தேவனுடைய வசனங்களுக்கு நேராக நம்முடைய இருதயத்தை திருப்பப் போகிறோம். கர்த்தர் இன்றைக்கு நம்மோடு பேச விரும்புகிறார். இசையா தீர்க்கதரிசன புஸ்தகம் 57 அதிகாரம் அதன் 15 வசனத்தை உங்களுக்காக நான் படிக்கிறேன். நித்திய வாசியும் பரிசுத்தர் என்கிற நாமம் உள்ளவருமாகிய மகத்துவமும் உன்னதமானவர் சொல்கிறார், உன்னதத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும் வாசம் பண்ணுகிற நான் பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்கினவர்களின் இதயத்தை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்குண்டு பணிந்த ஆவி உள்ளவர்களிடத்தில் வாசம் பண்ணுகிறேன் என்று நான் இங்கே வாசிக்கிறோம். இந்த வசனங்களை நாம் படிக்கும் பொழுது நம்முடைய தேவன் அவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார் என்பதை குறித்து நாம் இங்கே படிக்கிறோம். அவர் எப்படிப்பட்ட ஆண்டவர்? அந்த வசனத்தினுடைய நடு பகுதியில் எழுதியிருக்கிறது, நான் பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிறதற்கும்
நொறுங்கினவர்களின் ஈதயத்தை உயிர்ப்பிக்கிறதற்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நம்முடைய தேவனுடைய மகத்துவமான காரியம் என்ன, தேவனுடைய மகத்துவம் என்ன, இந்த வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. நொறுங்குண்டவர்களின் இருதயத்தை உயிர்ப்பிக்கிற தேவனாக இருக்கிறார். நொறுங்குண்டவர்களின் இருதயத்தை உயிர்ப்பிக்கிற தேவன். இந்த அருமையான நாளிலே கர்த்தர் நம்மோடு பேச விரும்புகிற வார்த்தை உயிர்ப்பிக்கிற தேவன் என்று கர்த்தருடைய வார்த்தைகளை இன்றைக்கு நாம் தியானிக்கப் போகிறோம். தேவன் யார்? உயிர்ப்பிக்கிறவர். யாரை? நொறுங்குண்டவர்களின் இருதயத்தை உயிர்ப்பிக்கிற தெய்வமாக இருக்கிறார். மனுஷனுடைய இருதயம் எப்படிப்பட்டவைகளாய் இருக்கிறது? அநேக நேரங்களே மனுஷனுடைய இருதயம் உடைந்து போய் விடுகிறது. ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு போராட்டம், ஏதோ ஒரு காரியம் மனுஷனுடைய வாழ்க்கையில் எழும்பி வரும்பொழுது இருதயம் நொறுக்கப்படுகிறது. நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு தேவன் சமீபமாக இருந்து நறுங்குண்ட ஆவி உள்ளவர்களை கர்த்தர் ரட்சிக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே இந்த வசனத்திலே படிக்கும் பொழுது அவர் உயிர்ப்பிக்கிற தேவன், நொறுங்குண்டவர்களின் இருதயத்தை உயிர்ப்பிக்கிற தேவனாயிருக்கிறார். இன்றைக்கு எத்தனையோ பேருடைய இருதயம் உடைக்கப்பட்டிருக்கிறது. உடைக்கப்பட்டவர்களாக, நொறுங்கி போனவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எத்தனையோ பேருடைய இருதயம் இன்றைக்கு எப்படி இருக்கிறது? சமாதானமற்ற நிலையிலே இருக்கிறது. தேவ பிள்ளைகளை சமாதானத்தை இழந்திருக்கிறார்கள், சந்தோஷத்தை இழந்திருக்கிறார்கள், தேவனுடைய நன்மைகளை இழந்திருக்கிறார்கள். எதிர்பாராத காரியங்கள், எதிர்பாராத பிரச்சனைகள், எதிர்பாராத போராட்டங்கள் மனுஷனுடைய வாழ்க்கையில் எழும்பி வந்து அநேகருடைய வாழ்க்கையை உடைத்து போட்டு விடுகிறது. அநேகருடைய இருதயம் இன்றைக்கு நொறுக்கப்பட்டிருக்கிறதை நான் பார்க்கிறேன். தேவனுடைய பிள்ளைகளே, ஏதோ உன் வாழ்க்கையில் நீ எதிர்பாராத சில காரியம் உன்னை சந்தித்தபடியினாலே, உன் வாழ்க்கையில் குறுக்கிட்டபடியினாலே ஒருவேளை நீ உடைந்து போயிருக்கலாம். சில நேரங்களிலே தேவனோடு உறவாட மனமில்லாதவர்களாயிருக்கலாம். ஒருவேளை தேவ சமூகத்தை தேட மனமில்லாதவர்களாயிருக்கலாம். தேவனுக்கு அடுத்த காரியத்தில் உங்கள் இருதயத்தை நீங்கள் சமர்ப்பிப்பதற்கு ஒருவேளை மனமில்லாதவர்களாக இருக்கலாம். நீங்கள் ஆண்டவர் என்ன செய்ய போகிறார் தெரியுமா? அப்படிப்பட்ட இருதயம் உள்ளவர்களை என் ஆண்டவர் உயிர்ப்பிக்கிறவராக வெளிப்படுகிறார். உடைக்கப்படுகிற அனுபவம் ஏராளம் இருந்திருக்கும். இன்றைக்கு ஆண்டவர் இவை எல்லாவற்றையும் நீ சரிப்படுத்த விரும்புகிறார். ஒருவேளை உன் பிள்ளைகளின் காரியம் உன் இருதயத்தை உடைத்திருக்கிறதா, இல்லை உன் கணவரின் காரியம் உன் இருதயத்தை உடைத்திருக்கிறதா, இல்லாவிட்டால் ஒருவேளை ஏதோ நீங்கள் வேலை செய்கிற இடத்தில் உங்களுக்கு வந்த சில பிரச்சனைகள் உங்களுடைய இருதயத்தை நொறுக்கி இருக்கிறதா, இல்லாவிட்டால் யாரோ ஒருவருடைய சவால்கள், ஏதோ ஒரு மந்திர சக்தி, ஏதோ உன்னை அழித்து விடுவேன் என்று சொன்ன வார்த்தைகள், இதெல்லாம் உங்களுடைய இருதயத்தை நொறுக்கி இருக்கிறதா? ஒருவேளை அப்படிப்பட்ட நிலைக்குள்ளே நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? இன்றைக்கு ஆண்டவர் என்ன செய்ய போகிறார் தெரியுமா? அப்படிப்பட்ட இருதயம் உள்ளவர்களை அவர் உயிர்ப்பிக்கும்படிக்கு அவர் விரும்புகிறார். வேத புஸ்தகத்தில் கூட இப்படி நொறுக்கப்பட்ட இருதயத்தோடு இருந்தவர்களை உயிர்ப்பித்த சில சம்பவங்களை வேதத்திலே நாம் படிக்க முடியும். அவைகளை இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லி ஆண்டவர் நம்மை உயிர்ப்பிக்கும்படியாக இன்றைக்கு விசேஷித்த விதமாக நான் ஜெபிக்கும்படிக்கு விரும்புகிறேன். முதலாவது ஆதியாகமத்தின் புஸ்தகம் 37 அதிகாரம் அதன் 34 வசனத்தை படிக்கும் பொழுது அந்த பகுதியிலே ஒரு முக்கியமான ஒரு சம்பவத்தை படிக்கிறோம். யாக்கோபினுடைய வாழ்க்கையிலே அவனுடைய இருதயம் உடைக்கப்பட்ட, இல்லாவிட்டால் நொறுக்கப்பட்ட ஒரு அனுபவத்தை நீங்கள் வாசிக்க முடியும். பாருங்கள், யாக்கோபினுடைய இருதயம் எதனால் உடைக்கப்பட்டது? அவனுடைய மகன் யோசேப்பின் நிமித்தம், யோசேப்புக்கு நடந்த ஒரு சம்பவம் அவனுடைய இருதயத்தை அதிகமாக உடைத்திருக்கிறது. எதிர்பாராத காரியங்கள் யோசேப்பினுடைய வாழ்க்கையில் சம்பவித்து விட்டது. ஆகவே அவனுடைய இருதயம் என்ன செய்து உடைக்கப்பட்டிருக்கிறது. 37 அதிகாரம் 34 வசனத்தை நாம் படிக்கும் பொழுது, தன் வஸ்திரங்களை கிழித்து தன் அறையில் இரட்டை கட்டி கொண்டு அநேக நாள் தன் குமாரனுக்காக துக்கித்து கொண்டிருந்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படியானால் இந்த யாக்கோபினுடைய இருதயம் எப்படி இருக்கு? நொறுக்கப்பட்டிருக்கிறது. அநேக நாளாய் அவனுடைய இருதயம் நொறுக்கப்பட்டு கொண்டிருந்தது. இதனால அவனுடைய மகன் யோசேப்புக்கு ஏற்பட்ட ஒரு பயங்கரமான ஒரு சம்பவம். யோசேப்பு தேவனோடு இருக்கிறவன், யோசேப்பு தரிசனங்களை பெற்றுக்கொண்ட மனிதன், யோசேப்போடு ஆண்டவர் பேசுகிறார், யோசேப்பு தேவ சத்தத்தை கேட்கிறவன்,
ஆண்டவர் எதிர்காலத்தை குறித்து சொல்லிவிட்டார். சொப்பனத்தின் மூலமாக வெளிப்படுத்தப்பட்டது. அதை தன் சகோதரர்களுக்கு சொன்னபோது அவர்கள் அதை மனதார ஏற்றுக்கொள்ளவில்லை, அவர்களுக்கு பிடிக்கவில்லை. இவன் கண்ட சொப்பனம் யாருக்கும் பிடிக்கவில்லை. எல்லாரும் எப்படியான் அப்படியானால் நம்மை விட இவன் மேலே வந்து விடுவானோ, நம்மை விட இவன் உயர்ந்த ஸ்தானத்துக்கு வந்து விடுவானோ, ஒருவேளை யோசேப்பினுடைய வாழ்க்கை மாறிவிடுமோ, அவன் எல்லாருக்கும் இளையவன் அல்லவா, இவன் மேலே வந்துட்டா எப்படி என்கிற ஒரு தேவை இல்லாத எண்ணங்கள் சகோதரர்களுக்குள் விதைக்கப்பட்டு விட்டது. சில நேரங்களிலே ஆண்டவர் நம்மளை அடுத்த லெவலுக்குள்ளே இல்லாவிட்டால் தேவன் நமக்கு சொன்ன காரியங்களை நிறைவேற்றுவதற்கு இதை கூட தேவன் அனுமதிக்கலாம். நம்ம எல்லாம் நினைப்போம், என் சொந்தக்காரங்க, என் உறவினர்கள், என் குடும்பம் எனக்கு விரோதமாய் எழும்பி வந்து விட்டது, அவர்கள் ஒட்டுமொத்தமாய் ஒரே பக்கமாய் சார்ந்து விட்டார்கள், என்னை தனிமையாய் தள்ளிவிட்டு எல்லாரும் ஒரே கூட்டமாக இருக்கிறாங்க, அது குறித்து நீங்கள் பயப்படாதீங்க. அது ஏன்னா உங்கள் மேலே ஆண்டவர் வைத்திருக்கிற கிருபை, உங்கள் மேல் தேவன் வைத்திருக்கிற தரிசனம், உங்கள் மேல் ஆண்டவர் வைத்திருக்கிறவுடைய மகிமையான திட்டங்கள் நிறைவேற்றப்படுவதற்கு தான் அது நடக்கிறது. சமுதாயம் உன்னை ஒதுக்குது, உலகம் உன்னை புறக்கணிக்குது, யாருக்கும் உனக்கு சப்போர்ட் இல்லை, நான் ஒரு தனித்து விடப்பட்டிருக்கிறேன் என்றால் ஆண்டவருடைய அதிகமான கிருபை உங்கள் மேலே இருக்குன்னு அர்த்தம். எப்போல்லாம் உலகம் எதிராக எழும்புதோ அப்போல்லாம் ஆண்டவர் தான் நமக்கு அனுகூலமாக இருக்கிறார், அவர் தான் நமக்கு அடைக்கலமாக இருக்கிறார். யோசிப்போட கர்த்தர் இருந்தார், அவ்வளவுதான். எல்லா காரியமும் யோசிப்புக்கு நடக்கிறது. அப்போ ஒரு கட்டத்தில் நினைக்கிறாங்க, இவன் சொப்பனம் பார்த்துருக்கிறான், இது நடந்துருமோ, ஒருவனை இவனை கொன்று விட்டால் இந்த சொப்பனம் நடக்காதல்லவா என்று நினைத்து அவனை கொலை செய்யும்படி வகை தேடுகிறார்கள். ஒரு சில சகோதரர்கள் அதற்கு ஒத்துக்கொள்ளவில்லை, ஆகவே பாழான குழியிலே தூக்கி போட்டு விட்டார்கள். என்னுடைய பிள்ளைகளை தகப்பனாருக்கு ஒரு செய்தி வந்து சொல்கிறாங்க, உங்கள் பையன், நீங்கள் ரொம்ப நேசிக்கிற, ரொம்ப அனுபவிச்சிருக்கிற யோசேப்பு பாருங்கள் என்னன்னு தெரியல, நாங்கள் அவனுடைய வஸ்திரத்தை மட்டும்தான் நாங்கள் கண்டுபிடிச்சோம், துஷ்ட மிருகம் அவனை பட்சித்து விட்டது, என்ன நடந்ததுன்னே தெரியல, இந்த வஸ்திரத்தை பாருங்கள், ரத்தமாக இருக்குது பாருங்கள், இது அவனுடைய வஸ்திரம் தானே, எங்களுக்கே ஷாக்காக இருக்குது, எப்படி ஏதோ ஒன்று நடந்து போச்சுது அப்படின்னு சொல்லி இவர்கள் ஒரு ஆட்டுக்குட்டியினுடைய இரத்தத்தில் இந்த வஸ்திரத்தை தோய்த்து எடுத்து அப்படியே தகப்பனிடத்தில் கொண்டு வந்து கொடுக்கிறார்கள். அங்கே வந்து பாருங்கள், அப்படிப்பட்ட ஒரு நிலை அங்கே சம்பவிக்கிறது. அதை பார்த்த உடனே யாக்கோபினுடைய இருதயம் நொறுக்கப்பட்டது. ஐயோ, என்னுடைய பிள்ளைக்கு இப்படி ஒரு சம்பவம் நடந்துட்டே, அந்த யோசேப்பை நான் பார்க்க முடியாமல் ஆயிட்டே அப்படின்னு அவன் அன்னாள் முதற்கொண்டு அந்த பிள்ளைக்காக, அந்த குமாரனுக்காக துக்கித்து கொண்டே இருக்கிறான். அவருடைய இருதயத்தை உடைத்து விட்டது. எதிர்பாராத காரியம் அவனுடைய இருதயத்தை உடைத்து விட்டது. நினைத்து பார்க்காத சம்பவம் யாக்கோபியனுடைய இருதயத்தை நொறுக்கி போட்டது. என்னுடைய பிள்ளைகளே, சகோதரெல்லாம் சேர்ந்து சொல்லியிருப்பாங்க, சரி போனது போட்டோம், ஆறுதல் பட்டுக்கொள்ளுங்கள், என்ன என்ன செய்ய முடியும், திரும்ப யோசேப்பு வரவா போகிறான், துஷ்ட மிருகம் பட்சித்து விட்டதே அப்படின்னு கதகதையாக சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் கேட்டு அவனுடைய இருதயம் உடைக்கப்பட்டது. காலங்கள் கடந்து போகிறது. கர்த்தர் யோசேப்பை அடுத்த லெவலுக்குள்ளே கொண்டு போகிறாரு. அருமையானவர்களே, அவன் விற்கப்படுகிறான், போத்திப்பார் வீட்டுக்கு போகிறான். இப்படியெல்லாம் பல காரியங்கள் கடந்து போய் ஒரு நாள் எகிப்து தேசத்திலே அவனை அதிகாரியாக ஒரு உயர்ந்த நிலைக்கு கர்த்தர் கொண்டு வந்துட்டார். அவன் கண்ட சொப்பனம் நிறைவேறப்போகுது, அவன் பார்த்த தரிசனம் நிறைவேறப்போகுது, கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் தேவனுடைய வசனம் அவனை புடமிட்டது என்று எழுதியிருக்கிறது. அப்போ தேவனுடைய வார்த்தை நிறைவேறுகிற காலம், கொடுக்கப்பட்ட தரிசனம், ஆண்டவர் பேசின வார்த்தை அவனுடைய வாழ்க்கையில் நிறைவேற்றப்படுகிற ஒரு காலம் வந்துவிட்டது. ஆண்டவர் யோசேப்பை உயர்த்திட்டாரு. தேசத்தில் பஞ்சம் வருது. என்னுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் ஏராளமான நன்மைகளை, ஆகாரங்களை யோசேப்பின் வசமாக்கி வைத்திருக்கிறான், அங்கே இருக்கிறது. ஆனால் காலங்கள் கடந்து போய் தேவ திட்டங்களும் தேவ தீர்மானங்களும் நிறைவேற்றப்படுகிற ஒரு காலம் வருகிறது. தேவ பிள்ளையே, இன்னைக்கு நீ ஒருவேளை வாழ்ந்து கொண்டிருக்கிற நிலைமை ஒருவேளை உன் வாழ்க்கையில் கிரகிக்க முடியாததாக இருக்கலாம். நமக்கெல்லாம் இப்படி நடக்குமா? நம்ம வாழ்க்கை இப்படி மாறுமா? நம்முடைய சூழ்நிலை மாறுமா? நம்முடைய குடும்பத்தின் நிலைகள் மாறுமா? நம்ம என்னைக்கு இப்படி தானே இருக்கிறோம் அப்படின்னு நினைக்கலாம். என் ஆண்டவர் உன்னோடு பேசின வார்த்தைகள், ஆண்டவர் உனக்கு சொன்ன தீர்க்க தரிசனங்கள், ஆண்டவர் உனக்கு வெளிப்படுத்தின காரியங்கள், அது ஒரு நாள் நடக்கும், நிச்சயமாய் அது நடக்கும். வேதம் சொல்லுகிறது, தாமதித்தாலும் அது நிறைவேறும் என்று எழுதியிருக்கிறது. ஒருவேளை நீங்கள் சோர்ந்து போயிருக்கலாம்,
என்னுடைய பிள்ளைகளை, இப்போ இருக்கிற சிச்சுவேஷன் உங்கள் வாழ்க்கையில் உன் இருதயத்தை நொறுக்கி இருக்கலாம். உனக்கு நடந்த ஏதோ ஒரு காரியம், ஏதோ ஒரு இழப்பு, ஏதோ ஒரு சாபக்கேடு, ஏதோ ஒரு போராட்டம் ஒருவேளை உன் இருதயத்தை நொறுக்கி கொண்டிருக்கலாம். ஒரு நல்ல செய்தி உனக்கு வருகிறது. ஆவியானவர் உங்களோடு இன்றைக்கு பேசி கொண்டிருக்கிறார். இருதயம் நொறுக்கப்பட்டவனாக ஒருவேளை இதுதான் இப்படிதான் இருக்கும் என்கிற முடிவோடு நிற்கிறீர்களா? ஒரு செய்தியை கொண்டு வருகிறார்கள். யாரு? செத்து போயிட்டான்னு சொன்னாங்களே சகோதரர்கள், யோசேப்பை இனிமே பார்க்க முடியாதுன்னு சொல்றாங்களே, அவங்களே யாக்கோபுக்கு ஒரு நல்ல செய்தி கொண்டு வர்றாங்க. என்ன செய்தி தெரியுமா? நீங்க கவலைப்படாதீங்க, யோசேப்பு உயிரோடு இருக்கிறான். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, 45 அதிகாரம் நீங்கள் 25 வசனத்தில் இருந்து 27 வசனம் வரைக்கும் பார்த்தால், அந்த செய்தியை கேட்டபொழுது யாக்கோபினுடைய ஆவி உயிர்த்தது என்று எழுதியிருக்கிறது. யாக்கோபினுடைய ஆவி உயிர்த்தது. தேவனுடைய பிள்ளைகளே, அவனுடைய இருதயம் நொறுக்கப்பட்டது உண்மை. அவனுடைய இருதயம் அன்றைக்கு அவனுடைய வாழ்க்கையிலே அருமையானவர்களே, அவன் அநேக காரியங்களிலே இருதயங்கள் தத்தளித்தது உண்மை. ஆனால் இப்போ பாருங்கள் வேதம் என்ன சொல்லுது? அந்த வார்த்தைகளை கேட்டபொழுது அவனுடைய இருதயம் உயிர்ப்பிக்கப்பட்டது. தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஒரு காரியத்தை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். என்ன தெரியுமா? உன்னுடைய இருதயம் நொறுக்கப்பட்டிருக்கிறதா? உயிர்ப்பிக்கிற தேவன் இன்றைக்கு ஒரு நல்ல செய்தியை உனக்கு அனுப்ப விரும்புகிறார். முடியாது என்று நினைத்திருக்கலாம், நடக்காது என்று நினைத்திருக்கலாம், இல்லை எல்லாம் முடிந்து விட்டது என்று நினைத்திருக்கலாம், இனிமே வாய்ப்பு இல்லைன்னு நீ நினைக்கலாம், இனிமே எதற்கும் வாசல் இல்லைன்னு நீ நினைக்கலாம், எல்லா வாசல்களும் அடைக்கப்பட்டு விட்டது, நான் போகாத இடமில்லை, நான் பார்க்காத இடமில்லை, நான் பார்க்காத நபர் இல்லை, எல்லா இடத்துக்கும் நான் பார்த்தாச்சு, எங்கே போனாலும் எனக்கு வாசல் அடைக்கப்பட்டு விட்டது, வாய்ப்பே இல்லை. சோர்ந்து போயிட்டீங்களா? மனம் தளர்ந்து போய் நிற்கிறீர்களா? இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை உயிர்ப்பிக்கும் நான் வந்திருக்கிறேன், உனக்கு ஒரு நல்ல செய்தி. எது முடிஞ்சதுன்னு சொன்னாங்களோ, எது இல்லைன்னு சொன்னாங்களோ, எது உனக்கு வாசல் அடைக்கப்பட்டது என்று சொன்னார்களோ, அங்கதாங்க ஒரு அற்புதம் உனக்கு காத்திருக்கிறது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு கர்த்தருடைய இருதயத்தை உயிர்ப்பிக்க விரும்புகிறார். யாக்கோபியை உயிர்ப்பித்த தேவன் நொறுங்கொண்ட இருதயத்தை உயிர்ப்பிக்கிறவர். ஏன் வாழ்க்கையிலே திரும்ப திரும்ப அதை நினைத்து அழுது கொண்டிருக்கிறாய்? ஏன் அதை கடந்து வந்த பாதைகளை நினைத்து வருத்தப்படுகிறாய்? கடந்து வந்த சில சூழ்நிலைகளை குறித்து ஏன் உன்னுடைய இருதயத்திலே அவ்வளவு பாரங்கள்? உனக்கு உன்னை துரத்துகிற, உன்னை விரட்டுகிற, உனக்கு விரோதமாய் சவால் விடுகிற பொல்லாத சத்ருவினுடைய கிரியைகள் அழிக்கப்பட்டது. அந்த சாத்தானுடைய ஆவிகள் அழிக்கப்பட்டது, அந்த மனுஷனுடைய ஆவிகள் அழிக்கப்பட்டது என்று செய்தி உனக்கு வரும். அப்படிப்பட்ட செய்தி உன் காதிலே கேட்கும் பொழுது உன் ஆவியை உயிர்ப்பிக்கிறவராய் ஆண்டவர் வெளிப்படுவார். யாக்கோபினுடைய இருதயத்தை உயிர்ப்பித்தவர் என் ஆண்டவர். நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களின், நொறுங்குண்டவர்களின் இருதயத்தை உயிர்ப்பிக்கிறவராய் வெளிப்படுகிறவர் நம்முடைய ஆண்டவர். இதனுடைய பிள்ளைகளை இன்றைக்கு ஆண்டவர் அப்படித்தான் உங்களோட பேசுகிறார். ஒருவேளை உங்கள் மனநிலைமை எப்படி இருக்கிறது என்று எனக்கு தெரியவில்லை, நீங்கள் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் எனக்கு தெரியவில்லை, உங்களுடைய நிலைமை எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. ஆனால் ஒன்றை மட்டும் சொல்லுகிறேன், ஆண்டவர் உங்களுக்கு இன்றைக்கு ஏற்ற வார்த்தைகளை கொடுக்கிறார். எனக்கு தெரியாது, எங்கேயோ இருந்து வசனத்தை கேட்கலாம், தூர தேசத்திலிருந்து கேட்கலாம், தூர இடத்திலிருந்து கேட்கலாம், அவர் தூரத்திற்கும் சமீபத்திற்கும் தேவனாய் இருக்கிற கர்த்தர். ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட சில சம்பவங்கள் நடந்ததுனால மனமுறிவாய் நின்று கொண்டு இருக்கலாம், கர்த்தரை தேடாமல் இருக்கலாம், ஆராதனைக்கு போகாமல் இருக்கலாம், தேவ சமூகத்தை தேடக்கூடிய விருப்பம் உனக்கு இல்லாமல் இருக்கலாம். இன்றைக்கு சொல்லுகிறேன், இதெல்லாம் தூக்கி போடுங்க. உடைய ஆவியை உயிர்ப்பிக்கும்படியாக பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு வெளிப்படுகிறார். அல்லேலூயா! பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுகிறார். அதை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள். யாக்கோபை உயிர்ப்பித்தவர் நம்முடைய ஆண்டவர். இரண்டாவது ஒரு தேவ மனுஷனை உங்களுக்கு சொல்லட்டும். வேத புஸ்தகத்தில் எசேக்கியா என்கிற ஒரு மனிதனை குறித்து படிக்கிறோம். எசேக்கியாவினுடைய வாழ்க்கையில் ஒரு நாள் அவனுடைய இருதயம் நொறுக்கப்பட்ட ஒரு சம்பவம் நடக்கிறது. அதுக்கு என்ன காரணம்? எசேக்கியாவினுடைய இருதயம் நொறுக்கப்படுறதுக்கு என்ன காரணம்? ஒரு நாள் ஏசாயா தீர்க்கதரிசிக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நீ போய் இந்த வார்த்தைகளை சொல்லு, நான் உனக்கு சொல்கிற வார்த்தையை சொல்லு. என்ன சொல்லணும் ஆண்டவர்? அவன்கிட்ட சொல்லு, வீட்டின் காரியத்தை ஒழுங்குபடுத்து, கர்த்தர் உன்னை எடுத்துக்கொள்ள போகிறார்,
இன்று நீ போய் தீர்க்கதரிசனம் சொல்லு என்கிறார். இந்த மனுஷனும் வாய்க்குசாம வந்து சொல்கிறார், கர்த்தர் சொல்லுகிறார், மகனே உன் வீட்டின் காரியத்தை ஒழுங்குபடுத்து, ஆண்டவர் நீ எடுத்துக்கொள்ள போகிறார் அப்படின்னு என்கிட்ட சொல்லி அனுப்பியிருக்காரு அப்படின்னு சொன்ன உடனே சந்தோஷப்பட்டானா? பரவாயில்லையே, ஆண்டவர் எடுத்துக்கொள்ள போகிறாரா, ஆயத்தப்பட்டு விடுவோம், பரலோக ராஜ்யத்துக்கு போயிடலாம் அப்படின்னு நினைத்தாரா? இல்லை. இந்த மாதிரியான ஒரு நிலைமை ஒரு மனுஷனுக்கு வரும் பொழுது அதுவே அந்த மனுஷனை கொன்றுவிடும். என்னுடைய பிள்ளைகளே, யாருடைய மரணத்தை குறித்தும் யாருடைய காரியங்களை குறித்தும் ஆண்டவர் இப்படி பேசுறதில்லை. காலங்களும் நேரங்கள் வரும் பொழுது அவருடைய கரத்திற்குள் அணைத்துக் கொள்கிறார், அவ்வளவுதான். ஆனால் இதை குறித்து ஆண்டவர் முன்னுக்கூட்டியே சிலருக்கு ஆண்டவர் சொப்பனங்கள் மூலமாக ஆண்டவர் சில காரியத்தை சொல்லியிருக்கலாம். ஆனால் எல்லாருக்கும் எல்லாருடைய வாழ்க்கையினுடைய நிலைகளும் அப்படி ஆண்டவர் முன்கூட்டியே சொல்லுகிறது இல்லை. இதனுடைய பிள்ளைகளே, ஆனால் இங்கே இந்த வார்த்தை அவனுக்கு வந்தபோல் அவன் சந்தோஷப்பட்டானா? சில பேர் வாழ்க்கையில் பிரச்சனை வந்த உடனே எதுக்கு இந்த உலகம், எதுக்கு இந்த வாழ்க்கை? அருமையான ஒரு தேவனுடைய ஊழியர் என்னை சந்திக்க வந்தார். சில மாதங்கள் அவர் என்னை பார்க்க வரவில்லை. அவருக்கு நான் சில உதவிகளை மாதந்தோறும் செய்து கொண்டிருக்கிறேன். மிக ஏழ்மையான ஒரு தேவனுடைய மனுஷன். ஒரு கிராமத்தில் கர்த்தருக்காக ரொம்ப பாடுகள் மத்தியில் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறவர். அவருடைய சாட்சிகள், அவர் கடந்து வருகிற பாதைகள் எல்லாம் கேட்கும் பொழுது ரொம்ப பாவமாக இருக்கும். கர்த்தருக்காக ஊழியம் செய்கிறவர், ஏன்னா அவருக்கு குடும்பம் அவரை விரட்டி விட்டது, சொந்தங்கள் யாரும் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை, யாரும் அவருக்கு உதவி செய்யலை. ஒரு தனிமையாய் இருந்து திருமணமாகவில்லை, தனிமையாய் பாடுகளின் நடுவிலே சரியான ஆகாரம் அவருக்கு கிடையாது. என்னால் முடிந்த சில உதவிகளை மாதந்தோறும் நான் அவருக்கு செய்து கொண்டிருக்கிறேன். அருமையானவர்களே, கடந்த சில மாதங்கள் அவர் என்னை பார்க்க வரவில்லை, தொலைபேசியிலும் தொடர்பு கொள்ளவில்லை. அவர் பாருங்கள், அப்போ எனக்கு ஒரு சந்தேகமாகிவிட்டது. கொரோனா காலத்தில் நிறைய பேர் இறந்துக்கிட்டே இருக்காங்க, இவர் எப்படி இருக்கிறாரோ தெரியலையே. ஒரு முறை ஃபோன் பண்ணேன், ஃபோனை எடுக்கவும் இல்லை. அப்போ அவர் இருக்கிறாரா இல்லையா என்று எனக்கு தெரியவில்லை, சந்தேகமாக இருந்து கொண்டிருந்தது. சில நாட்களுக்கு பிற்பாடு ஒரு நாள் திடீர்னு ஃபோன் அடிக்கிறாரு. நான் கேட்டேன், பிரதர் ரெண்டு மூன்று மாதங்களாய் நீங்கள் ஏன் வரவில்லை, நீங்கள் ஏன் பார்க்க வரவில்லை? ஸ்தோத்திரம், இந்த லாக்டவுனாக இருந்ததுனால பாஸ்டர் என்னால் வர முடியல என்று சொல்லிவிட்டு நான் இன்றைக்கு வருகிறேன் என்று சொன்னார். என்னை பார்க்க வந்தார். நான் அவரிடத்தில் கேட்டேன், எப்படி இருக்கிறீர்கள்? அவர் சொன்னார், நானும் இந்த கொரோனா வியாதியில் பாதிக்கப்பட்டேன், சரீரத்தில் மிகவும் பாதிக்கப்பட்டேன், என்னை பார்ப்பதற்கு ஆளே கிடையாது. என்னுடைய சொந்தங்கள் உண்டு, சகோதரர்கள் உண்டு, அவர்களுக்கெல்லாம் தெரிவிக்கப்பட்டது, எனக்கு தெரிந்துவிட்டது, நம்ம இறந்து போவோம், கடைசி ஒரு நிமிஷத்திற்குள்ளே வந்துவிட்டோம், மூச்சுத்திணறல் வந்துவிட்டது, இனி நம்ம பிழைப்பதற்கு வாய்ப்பில்லை. சொந்தக்காரங்களுக்கு சொல்லி அனுப்பினாங்க, யாரும் வந்து பார்க்கவில்லை, எல்லாரும் அவரை கைவிட்டு விட்டார்கள். என்னுடைய பிள்ளைகள், அவர் சொன்னார், ஒன்று ரெண்டு சின்ன பிள்ளைங்க எங்கள் சர்ச்சில் இருக்காங்க பாத் சார், அவர்தான் எங்களுக்கு எல்லா விதத்திலும் உதவி செய்தார்கள், சின்ன பசங்க, ஆனால் வேறு யாரும் எனக்கு வரவில்லை. அவர் சொன்னார், எனக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வருந்த பொழுது நானும் கூட யோசித்து விட்டேன், காலங்கள் முடிந்து விட்டது, எல்லாம் நம்ம முடித்து விட்டோம், ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு போய்விடுவோம் என்று தான் நான் நினைத்தேன். அவர் சொல்லிவிட்டு ஒரு காரியம் சொன்னார், எனக்கு இங்கே இருந்தாலும் ஒன்று தான், அங்கே இருந்தாலும் ஒன்று தான், எனக்கு ரெண்டும் ஒன்று தான், இங்கே இருந்தாலும் எனக்கு ஒன்று தான், அங்கே இருந்தாலும் ஒன்று தான். என்னுடைய பிள்ளைகளை பாருங்கள், அப்படியானால் வாழ்க்கையிலே சில நேரங்களில் சில மனிதர்கள் நினைக்கின்ற ஒரு காரியம், ஏன்னா அவருக்கு ஆதரவு இல்லை, உதவி செய்ய ஆட்கள் இல்லை, அவரை கவனிக்க ஆட்கள் இல்லை, அவர்கிட்ட சந்தோஷமாக பேசுகிறதுக்கு ஆட்கள் இல்லை, அவரை விசாரிக்க ஆட்கள் இல்லை, அவரை பார்க்கும்போது எல்லாரும் அவரை புறம்பை தள்ளுகிறார்கள். அவர் சொல்லுவார், என்னுடைய பிள்ளைகளே, ஆனால் எனக்கு ஒரே சந்தோஷம், எனக்கு ஒரே மகிழ்ச்சி உங்களை பார்க்கிறது, உங்களை சந்திக்கிறது, அப்படி நீங்கள் என்னிடத்தில் விசாரிக்கிற அனுபவங்கள் எனக்கு ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும். யாரும் இல்லாட்டாலும் நமக்கு பாஸ்டர் இருக்கிறாங்க, அவங்க விசாரிக்கிறாங்க, நம்முடைய தேவைகளை சந்திக்கிறாங்கன்னு சொல்லுவார். அவர் என்ன நினைக்கிறார் பாருங்கள், வாழ்க்கையில் எல்லாம் முடிந்து விட்டது, எல்லாமே ஒன்று தான், எங்கே இருந்தால் என்ன, குடும்பமா பிள்ளைகளா, யார், யாருமே நமக்கு இல்லையே, அப்போ நமக்கு வாழ்க்கையில் என்ன இருக்கிறது? என்னுடைய பிள்ளைகளை, ஆனாலும் கர்த்தர் அவர் மேல் மனம் இறங்கி அவர்களுக்கு சுகத்தை கொடுத்து மீண்டும் அந்த ஊழியத்தை செய்வதற்கு ஆண்டவர் அவருக்கு உதவி செய்தார். வியாதிகள் வரும்போது, பிரச்சனைகள் வரும்பொழுது என்ன நினைக்கிறோம்? சில நேரத்தில் இங்கே கஷ்டப்படுறத கூட ஆண்டுடைய ராஜ்யத்துக்கு போயிடலாமே, அப்படி தான் அவர் நினச்சிருக்கிறார். நம்மளுக்கு தான் யாருமே இல்லையே, இங்கே இருந்து இருக்கிறத விட அங்கே போனால் நல்லா இருக்குமே. அப்போது அப்படிப்பட்ட ஒரு நிலைமை ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் வருகிறது. ஆனால் இவர் என்ன நினைக்கிறார் பாருங்கள்,
இவர் நினைப்பது என்ன, இவருடைய இருதயத்தின் எண்ணங்கள் என்ன? சந்தோஷப்படவில்லை. பா பரலோக ராஜ்யம் எவ்வளோ அழகாக இருக்கும், அந்த ராஜ்யத்துக்கு போயிடலாம் அப்படின்னு நினைக்கல. சுவர் பக்கமாய் திரும்பி, சுவர் பக்கமாய் திரும்பி அழுதான். ஆண்டவருடைய முகத்தை பார்த்து அழுதான். ஆண்டவரே, இன்னும் எனக்கு காலங்கள் வேண்டும், இன்னும் எனக்கு நாட்கள் வேண்டும், நான் இன்னும் உம்முடைய காரியத்தை நிறைவேற்ற வேண்டியது இருக்கிறது, இன்னும் அநேக நாட்கள் உம்முடைய காரியங்களெல்லாம் நிறைவேற்றக்கூடிய நாட்கள் இருக்கிறது, நான் அதை செய்யணும் ஆண்டவரே என்று ஆண்டவருடைய சமூகத்தில் இருதயம் நொறுக்கப்பட்டவனாய், ஏன்னா அழுதான் என்று எழுதியிருக்க. சுவர் பக்கமாய் இப்போ மனசில் எவ்வளவு உடைவு இருந்தால், மனசில் எவ்வளவு பாரம் இருந்தால் அவன் அழுதிருப்பான். ஒரு ராஜாவாக இருந்தும், ஒரு நல்ல ஒரு நிலைமையில் இருந்தும் அவன் அழுகிறான் என்றால் அவனுடைய இருதயத்தில் எவ்வளவு பாரம் இருந்திருக்கும். சும்மா யாரும் அழமாட்டாங்க, தேவையில்லாமல் சும்மா அழுகிற ஆட்களும் இருக்காங்க, சில ஆட்கள் இருக்காங்க. ஆனால் ஒரு மனுஷனுக்குள்ளே பாரம் வரும்பொழுது, அந்த பாடுகள் கஷ்டங்கள் தங்களை நெருக்கும் பொழுது தான் தங்களை அறியாத அந்த கண்ணீர் அவர்களுக்கு வருகிறது. அப்போ தேசிக்கு அவனுடைய இருதயம் எப்படி நொறுக்கப்பட்டிருக்கும், அழுதானா? அப்போ நொறுக்கப்பட்டு அழுது அந்த ஜபத்தை கர்த்தர் கேட்டு மறுபடியும் அதே தீர்க்கதரிசி அனுப்புகிறார். அந்த தீர்க்கதரிசி வந்து சொல்கிறார், உன் ஜபம் கேட்கப்பட்டது, உன் விண்ணப்பத்தை ஆண்டவர் கேட்டுட்டாரு, நீ அழாதப்பா, அந்த செய்தி இன்னும் உனக்கு ஆயுசு நாட்களை கர்த்தர் கூட்டி தந்திருக்கிறார் என்று சொன்னார் பாருங்க. எப்போ இந்த வார்த்தைகளை அவன் கேட்டானோ அப்பொழுது அவனுடைய ஆவி உயிர்த்தது என்று எழுதியிருக்கிறது. அல்லேலூயா. என்னுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு சொல்லுகிறேன், உனக்குள்ள ஒரு மரண பயம் இருக்கிறது இல்லவா? உன் சரீரத்தில் ஏற்பட்டிருக்கிற அந்த பலவீனம், அந்த வியாதி உன்னை நிம்மதியாய் இருக்க விடவில்லை, நிம்மதியாய் தூங்க விடவில்லை. ஒருவேளை மருத்துவர்கள் சொல்லியிருக்கிற சில ரிப்போர்ட்டுகள், இதை சரிப்படுத்த முடியாது, இதை குணமாக்க முடியாது, இது காலம்புள்ள இப்படி தான் இருக்கும், சகிச்சு தான் ஆகணும், இந்த பாடுகளை கடந்து தான் போகணும். நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன செய்கிறோம், நம்முடைய வாழ்க்கையிலே நொறுக்கப்படுறோமே, வியாதி நிமித்தம் நொறுக்கப்படுறோமே, சில மரண பயம் நம்மை தொற்றி கொண்டிருக்கிறது, எனக்கு இப்படி நடந்து விடுமோ, ஐயோ என் பிள்ளைகளெல்லாம் நான் இழந்து போய்விடுவேனோ என்றெல்லாம் நினைக்கிறோம் அல்லவா? இன்றைக்கு சொல்லுகிறேன், கர்த்தருடைய கரம் உன்னை தொடுகிறது, தேவ வல்லமை உன்னை தொடுகிறது, உன்னுடைய ஜபம் வீணாய் போகவில்லை. நீ இரவு நேரத்தில் தேவ சமூகத்தில் கண்ணீர் விட்டு கதறின ஜபம் வீணாய் போகவில்லை, கர்த்தருடைய முகத்தை தேடினாயே அது வீணாய் போகவில்லை, உன் இருதயம் தேவனுக்கு நேராக திருப்பப்பட்டது அது வீணாய் போகவில்லை. பலனுண்டு, உனக்கு ஒரு நல்ல செய்தி வரும், உனக்கு இன்னும் காலங்கள் இருக்கிறது, நாட்கள் இருக்கிறது, நீ தேவனுடைய ஊழியத்தை செய்ய வேண்டும், நீ இன்னும் தேவனுக்காக எழும்பி பிரகாசிக்க வேண்டும். ஏசேக்கியாவினுடைய ஆவியை உயிர்ப்பித்தவர் என்னுடைய ஆண்டவர். இன்றைக்கும் இந்த சத்தத்தை, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலும் ஏதோ ஒரு காரியம் உங்களுக்குள்ளே போராட்டத்தை ஏற்படுத்தியிருக்குமானால், தேவையில்லாத கலக்கங்கள் பயத்தை ஏற்படுத்தியிருக்குமானால், இன்றைக்கு சொல்லுகிறேன், நீ ஆண்டவருடைய சமூகத்தில் கண்ணீர் விட்டதை கர்த்தர் பார்க்கிறார். உன் வாழ்வில் எதை நீ செய்ய வேண்டும் என்று விரும்பி இருக்கிறாயோ, எது நடக்க வேண்டும் என்று நினைக்கிறாயோ, அதை உனக்கு செய்து உன்னை சந்தோஷப்படுத்த தேவன் விரும்புகிறான். ஆமென். எசேக்கியாவை உயிர்ப்பித்த ஆண்டவர். இன்னொரு சம்பவத்தை நீங்கள் படிக்கும் பொழுது, எல்லாருக்கும் தெரிந்த ஒரு தேவ மனுஷன் எலியா தீர்க்கதரிசி. எலியாவினுடைய இருதயம் நொறுக்கப்பட்டிருக்கிறது. எலியா ஒரு சாதாரணமான மனிதன் அல்ல. எலியா கர்த்தருக்காக வைராக்கியம் கொண்டு எழும்பின மனிதன், ஒரு நல்ல தீர்க்கதரிசி, தேவனால் பயன்படுத்தப்படுகிற பாத்திரம், வைராக்கியமான மனுஷன். ஆனால் ஒரு நாள் அப்படிப்பட்ட மனுஷன் கூட இருதயத்தில் நொறுக்கப்பட்டவனாய் நிற்கிறதை படிக்கிறோம். எதனால? இசபேலினுடைய வார்த்தை, இசபேலினுடைய சவால்கள் அவருடைய இருதயத்தை நொறுக்கிவிட்டது. அதான் சொல்கிறாரு, இப்படியெல்லாம் நான் ஆண்டவருக்காக பக்தி வைராக்கியமாக இருந்தேனே, ஆனால் எனக்கு இப்படிப்பட்ட சவால்கள் வந்திருக்கிறதே, எனக்கு நெருக்கம் வந்திருக்கிறதே. அப்போ ஆண்டவர் என்ன செஞ்சிகிட்ருக்கிறாரு, கடவுள் என்ன செய்கிறாரு, ஆண்டவருக்காக வைராக்கியமாய் நின்ற எனக்கு ஆண்டவர் ஏன் இதை அனுமதித்தார், கர்த்தர் ஏன் இந்த காரியத்தை அனுமதித்தார் என்று நாம் நினைக்கிறோம். சில நேரங்கள் நம்ம அப்படித்தான் நினைக்கிறோம், சில நேரங்கள் அப்படித்தானே சொல்லுகிறோம், கர்த்தர் ஏன் இதை அனுமதித்தார். என்னுடைய பிள்ளைகளே, அவனு சொல்லுங்க, எனக்கு யாரும் இல்லை, நான் தனித்து விடப்பட்டிருக்கிறேன். அப்போ தேவனுக்காக வைராக்கியமாய் நிற்கிற மனுஷனுக்கு ஆள் இல்லையா?
தேவனுக்காக வைராக்கியமாக நிற்கிற தேவ பிள்ளைகளுக்காக செயல்படுவதற்கு யாரையும் தேவன் வைக்கவில்லையா? தேவனுடைய பிள்ளைகளை சோர்ந்து போயிட்டான். இவ்வளவு காரியத்தை ஆண்டவருக்காக செஞ்சோம், நமக்கு இப்படி ஒரு சோதனை வந்துட்டே. நிறைய பேர் இப்படி தானே சொல்கிறோம், இப்படியெல்லாம் ஆண்டவருக்காக நான் வாழ்ந்தேன், இப்படியெல்லாம் தேவனுக்காக செய்தேன், எனக்கு இப்படிப்பட்ட ஒரு பாடு வந்துட்டேன், எனக்கு இப்படிப்பட்ட ஒரு நஷ்டம் வந்துட்டேன், இப்படிப்பட்ட ஒரு இழப்பு எனக்கு வந்துட்டேன், இப்படி தானே சொல்கிறோம். சோர்ந்து போய் எலியா சூரச்செடிக்குள்ளே படுத்து கிடக்கிறான். போதும் கர்த்தாவே, நாத்துமாவை எடுத்துக்கொள்ளும். பிதாக்களை பார்க்கல, நான் நல்லவன் அல்ல. யார் சொல்கிறது? வைராக்கியமாய் நிற்கிற ஆமென் தீர்க்கதரிசி. போதும் ஆண்டவரே, இருதயம் நொறுக்கப்பட்டவனாய் படுத்து கிடக்கிறான். இருதயம் நொறுக்கப்பட்டவனாய், போதும், உமக்கு ஊழியம் செஞ்செல்லாம் போதும், உமக்கு காரியத்தை செஞ்செல்லாம் போதும், இனிமேல் என்ன இருக்குது அப்படின்னு அவன் நினைக்கிறான். பாருங்க, ஆண்டவருக்கு தெரியும், மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தர் இருதயத்தை பார்க்கிறவர். உன்னுடைய இருதயத்தை அவர் பார்க்கிறவர், உன்னுடைய குக்குரலை அவர் பார்க்கிறவர், அழுகுரலை அவர் பார்க்கிறவர், உன் இருதயத்தில் தோன்றுகிற எண்ணங்களை அவர் பார்க்கிறவர். அவருக்கு மறைவானது எதுவும் இல்லை. தூதனை அனுப்பி அப்பத்தை கொடுத்து தண்ணியை கொடுத்து தட்டி எழுப்புவனை, அவன் மேலே நான் வச்சிருக்கிற திட்டம் என்ன, அவன் எங்கே போய் படுத்திருக்கிறான் பாருங்க. இன்று ஆண்டவர் அவனை உயிர்ப்பிக்கிறார். அவனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஆகாரம், அவனை தட்டி எழுப்பின அனுபவம், அவனை பல நாட்கள் நடந்து போகிறதற்கு அந்த பலனையும் கிருபையும் கொடுத்தது. தேவ பிள்ளைகளே, உன் இருதயம் நொறுக்கப்பட்டிருக்கிறதோ, உனக்கு வந்த ஏதோ ஒரு சவால்கள் உன் இருதயத்தை நொறுக்கியிருக்கிறதோ, உனக்கு வந்த ஏதோ ஒரு காரியம் உன் இருதயத்தை மனமடிவாக்கி இருக்கிறதோ, நீ சோர்ந்து போன நிலைமையிலே ஒருவேளை இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களோ, இன்னைக்கு ஆண்டவர் உங்களோட பேசுகிறார். அப்படிப்பட்ட இருதயத்தை உயிர்ப்பிக்கிறவராய் தேவன் வெளிப்படுகிறாராம். நொறுங்குண்டவர்களின் இதயத்தை உயிர்ப்பிக்கிற தேவன். ஒரு யாக்கோபை உயிர்ப்பித்தார், ஒரு எசேக்கியாவை உயிர்ப்பித்தார், ஒரு எலியாவை உயிர்ப்பித்தார். இன்னைக்கு சொல்லுகிறேன், யாரெல்லாம் எந்தெந்த சூழ்நிலையில் இருதயம் நொறுக்கப்பட்டவர்களாய் தேவ சமூகத்தில் நின்று கொண்டிருக்கிறீர்களோ, இன்னைக்கு உயிர்ப்பிக்கிற தேவ வல்லமை வெளிப்பட போகிறது, உயிர்ப்பிக்கிற தேவ பிரசன்னம் இன்னைக்கு வெளிப்பட போகிறது. ஒப்புக்கொடுங்க. சோர்ந்து போனவர்களாய் வார்த்தைகளை கேட்கிறீங்களா? மனமுடைந்தவர்களாய் வார்த்தைகளை கேட்கிறீர்களா? தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் மேலே வைத்திருக்கிற அவருடைய திட்டங்களை நிறைவேற்றப் போகிறார். ஒரு விசேஷித்த வல்லமை இன்றைக்கு உங்கள் மேலே இறங்கப் போகிறது. சேஷித்த தேவ பிரசனம் உங்களை இன்றைக்கு சந்திக்கப் போகிறது. உன் இருதயத்தை அமிழ்த்தி கொண்டிருக்கிற பாரங்கள் உன்னை விட்டு இன்றைக்கி விலகப் போகிறது. இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன், இப்பொழுதே உன்னை அமிழ்த்துகிற பாரம் உன்னை விட்டு விலகட்டும் என்று ஜபிக்கிறேன். தேவையில்லாத கலக்கங்கள், தேவையில்லாத பயங்கள், இது உன்னை பிடித்திருக்கிறது, இது உன்னை ஆட்கொண்டிருக்கிறது. அந்த பொல்லாத ஆவிகளுக்கு கட்டளையிடுகிறேன், இப்பொழுதே உன்னுடைய இருதயத்திற்குள் ஒரு சமாதானத்தை கொடுப்பார். உன்னை பயப்படுத்திக் கொண்டிருக்கிற ஆவிகள் உன்னை விட்டு விலகட்டும். இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது நான் ஜெபமண போகிறேன். என்னோடு இணைந்து ஜெபம் பண்ணுங்கள், என்னோடு இணைந்து கர்த்தரை துதியுங்கள். உயிர்ப்பிக்கிறவராய் வெளிப்படுவார், உயிர்ப்பிக்கிறவராய் வெளிப்படுவார். எல்லாரும் கண்களை மூடி உடைய கரங்களை உயர்த்தி ஆண்டுடைய சமூகத்தில் இப்பொழுது ஜெபம் பண்ணுங்கள். அவருடைய பிரசன்னம் ஜெபிக்கிற இந்த வேளையிலேயே உன் மனதிற்கு ஒரு சமாதானத்தை கொண்டு வரும். இப்பொழுதே உன்னை புரட்டி உன்னை அமிழ்த்தி கொண்டிருக்கிற அந்த பாரம், உன்னை அமிழ்த்தி கொண்டிருக்கிற அந்த கல், உன்னை விட்டு இப்பொழுது புரட்டப்படுகிறது. ஆமேன். பாரத்தை ஏன் சுமந்து கொண்டே இருக்கிறாய்? தூக்கி போடு இப்பொழுது. கர்த்தருக்கு தெரியும், ஆண்டவருக்கு தெரியும். இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுதே உம்முடைய மகிமை உம்முடைய பிள்ளைகளை தொடுகிறதுக்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய வல்லமை இறங்குகிறதுக்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய பிரசன்னம் உம்முடைய பிள்ளைகளை தொடுகிறதற்காய் ஸ்தோத்திரம். அசாதாரணமான வல்லமை உம்முடைய பிள்ளைகளை சந்திக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். இப்பொழுது நான் ஜெபிக்கிறேன், ஆண்டவரே உம்முடைய மகிமையினால் உம்முடைய பிள்ளைகளை நிரப்பு இறங்கட்டும் வல்லமை ஒவ்வொருவர் மேலும். யார் யாரெல்லாம் என்னோடு இப்பொழுது இணைந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்களோ, உம்முடைய பிள்ளைகள் மேலே கர்த்தருடைய வல்லமை இறங்கி வருகிறதுக்காய் ஸ்தோத்திரம். அநேக சாட்சிகளை எழுப்ப போகிறதுக்காய் ஸ்தோத்திரம். நொறுக்கப்பட்டு உடைந்து போய் கிடக்கிற உம்முடைய பிள்ளைகளை உயிர்ப்பித்து மீண்டும் உடைய பிள்ளைகளை கனப்படுத்த போகிறதுக்காய் ஸ்தோத்திரம். வல்லமையாய் பயன்படுத்த போகிறதுக்காய் ஸ்தோத்திரம். அநேக ஊழியர்கள் கூட தங்கள் இருதயங்களில் உடைக்கப்பட்டவர்களாய் நொறுங்கி போனவர்களாய் நிற்கிறார்களே. ஆண்டவரே உம்முடைய கரத்தை நீட்டி அவர்கள்
அவர்களை தொட்டு எலியாவை எழுப்பினது போல ஆண்டவரே நீர் உம்முடைய பிள்ளைகளை எழுப்ப வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது விடுதலை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் விடுதலை உண்டாகட்டும். ஆண்டவருடைய அற்புதங்களை உம்முடைய பிள்ளைகள் பார்க்கிறதற்காக ஸ்தோத்திரம். என்னோடு இணைந்து ஜெபித்த ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். இந்த ஆராதனையில் கலந்து கொண்ட உம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரை ஆசீர்வதிக்கிறதற்காக ஸ்தோத்திரம். நிச்சயமாகவே உம்முடைய பிள்ளைகள் நன்மைகளை பெற்று ஆண்டவருக்கு சாட்சியாய் ஜீவிக்க ஆண்டவர் உதவி செய்யும். தேவனுடைய கரங்களில் ஒப்பு கொடுத்து ஜெபித்து உம்முடைய பிள்ளைகளை நான் ஆசீர்வதிக்கிறேன். கிருபையும் சமாதானமும் பாதுகாவலும் எப்பொழுதும் உம்முடைய பிள்ளைகளோடு இருப்பதாக. எல்லா தடைகளும் இயேசுவின் நாமத்தில் நீங்கட்டும். பெரிய காரியங்களை தொடர்ந்து செய்யும். கர்த்தருக்கென்று கொடுக்கிற ஜனங்கள் நிச்சயமாய் ஆசீர்வதிக்கப்படும். அதற்குரிய பிரதிபலன்களை உம்முடைய பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளட்டும். இன்னைக்கு சொல்லுகிறேன், நொறுங்குண்டவர்களின் இதயத்தை உயிர்ப்பிக்கிறவராக நீர் வெளிப்படுகிறதற்காக ஸ்தோத்திரம். உயிர்ப்பிக்கிற தேவனாயிருப்பார். அப்படியே நீர் செய்யுங்க. இயேசு இரட்சகர் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். என்னோடு சேர்ந்து சொல்லுங்கள், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரே, என் முழு உள்ளமே என்னுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரே, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரே, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமேன் ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.